ஹே காய்ஸ், திஸ் இஸ் யோ இமேஜின் டூர். இன்னைக்கு இந்த உலகத்தோட பெரும் தலைவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளோட வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகின் பல நாடுகளை வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் 33 வயதுல இறந்தார். அவர் இறந்த பின்பு அவரை சவப்பெட்டியில் வைத்து எடுத்து செல்லும் போது அவரது இரு கைகளையும் வெளியே தெரியும்படி வைத்து எடுத்து சென்றார்கள். அதற்கு காரணம், அலெக்சாண்டர் உலகின் பல நாடுகளை வெற்றி கொண்டாலும் அவர் இறந்த பின்பு எதையும் எடுத்துச் செல்லவில்லை, வெறும் கையோடு தான் போனார் என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவ்வாறு எடுத்துச் சென்றார்கள். ஒருமுறை வின்ஸ்டன் சர்ச்சிலுடன் விருந்துண்ண சென்றால் அப்போதைய இந்திய ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸ்பூன் ஸ்போர்க் உபயோகித்து சாப்பிட ஆரம்பித்தார் சர்ச்சில். ராதாகிருஷ்ணன் கையினால் சாப்பிடுவதை பார்த்து, என்ன இது, ஸ்பூனை யூஸ் பண்ணுங்க, அதுதான் சுகாதாரமானது அப்படின்னு சொன்னார் சர்ச்சில். அதற்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள், இல்லை சார், இந்த கைகள் தான் சுகாதாரமானது, ஏன்னா என்னை தவிர உணவு உண்பதற்கு என் கைகளை வேறு யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாராம். என்னடா நம்ம கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு பதில சொன்னாரு அப்படின்னு சர்ச்சில் அவர்கள் வாயெடுத்து போயிட்டாராம். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் தாமஸ் அல்வா எடிசன் அவர்கள், அவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் உங்களோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, எனக்கு சரியா காது கேட்காது, அதனால அடுத்தவங்க திட்டினாலும் சரி, அடுத்தவங்க என்ன புகழ்னாலும் சரி, அது ரெண்டுமே எனக்கு கேட்காது, அதனால நான் எப்போதுமே என்னுடைய வேலைகளிலே கவனம் செலுத்தி என்னால இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டறிய முடிஞ்சது அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாம தாமஸ் அல்வா எடிசன் அவர்களுக்கு ஆங்கிலமே தெரியாது. உலகம் போற்றும் ஒரு சிந்தனையாளர் பெர்னான் ஷா அவர்கள்கிட்ட, நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, என்கிட்ட அப்பெல்லாம் இருந்தது ஒரே ஒரு கோட்டும் ஒரே ஒரு ஃபேண்ட்டும் தான். அந்த ஒரே உடைய அணிஞ்சுக்கிட்டு பல பேர் முன்னாடி நடமாட ரொம்பவே வெட்கமா இருந்துச்சு, அதனால நான் ஒரு மறைவிடத்தை தேர்ந்தெடுத்தேன், அந்த மறைவிடம் ஒரு நூலகம். அவ்வாறு நான் நூலகத்திலே பல ஆண்டுகளை செலவு பண்ணனாலதான் நான் இப்போ ஒரு சிந்தனையாளன் உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு நாள் அறிஞர் புளோட்டோ அவர்களை தேடி ஒருத்தர் வந்தார். என் மகனுக்கு நீங்க கல்வி கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு சம்பளமா எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு எனக்கு 500 வெள்ளிகள் வேணும் அப்படின்னு பதிலளிச்சாரு. 500 வெள்ளிகளா, இதை விட குறைஞ்ச விலையில ஒரு அடிமையே நான் விலக்கி வாங்கிடுவேன், இவ்வளவு தொகையை நான் ஏன் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னாராம். நீங்க சொன்னது சரிதான், இந்த தொகைக்கு நீங்க ஒரு அடிமையே விலக்கி வாங்கிடலாம், இந்த தொகைக்கு ஒரு அடிமை மட்டும் இல்லாம உங்க மகனையும் சேர்த்து இரண்டு அடிமைகளா உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாராம் பிளாட்டோ. இதை கேட்டவர் கவிச்சுக்குன்னு ஆயிட்டாரு. பெரும் தலைவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான 5 விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பாத்துருக்கோம். இந்த 5 விஷயங்களும் கண்டிப்பா நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கோம். அப்படி உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை மறுபடியும் முதல்ல இருந்து பாருங்க, கண்டிப்பா அதுல என்னென்ன கருத்துக்கள் இருக்குன்றது உங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோவில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye.